சாஸ்திரியார நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இணையவர்களுக்கும் வேலைகளுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆல்ரெடி படம் வந்து டைட்டில் நான் கொடுத்தேன், அவசரமாக கேட்டாங்க, நாகராஜன் வந்து கேட்டார், அது அப்படி இப்படி பார்த்து வாங்கி கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா நான் கூட நினச்சேன் ஆல்ரெடி தான் அவன் பையன் ஆல்ரெடி தான் இருப்பார்ல. விஜயராஜ் வந்து ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல காமெடி படத்தில் நிலாமேலை காதல் நிலாமேது காதல் அது படம் பார்த்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல, ரொம்ப பெருசாக வருவார் நிச்சயமாக. இன்றைக்கி ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட வந்து மெதுவாக அப்படியே தான் வந்தார். அந்த மாதிரி தம்பி மெதுவாக வந்துட்டு இருக்காது, நீ நாலு படம் நடிச்சிட்டாப்புல, நாளைக்கு நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு அந்த தம்பிக்கு நிறையா இருக்குது. நம்ம ஒரிஜினல் தமிழன், அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம், நிச்சயமாக நல்லா வர்ற தம்பி. உனக்கு கல்யாணத்துக்கும் இந்த மேடையை உனக்கு கைத்தட்டுச்சு, இந்த மேடையை உனக்கு உன் திருமணத்தை கைத்தட்டுச்சு. பெருமாள் 16 பெற்று பெருவாழ் வாழணும். அதே மாதிரி சினிமா துறையில் ஒரு அசைக்க முடியாத ஹீரோவை நீ வரணுங்கிறதுல நாங்கள் இந்த எல்லாரும் வேண்டிக்கிறோம். மாஸ்டர் மாஸ்டர் 16 செல்வங்கள் சொல்லுங்க. 16 செல்வங்கள் அவர் 16 செல்வி பத்துக்கு வந்துடும். இல்லை 16 செல்வம் தானே, 16 பெற்று அப்படின்னா 16 செல்வங்கள். இன்னைக்கு எங்கன்னா அவ்வளோதான், 16 தான். நாங்களாம் அந்த காலத்தில் 10th போய் அப்பெல்லாம் வர முடியாது, கஷ்டம். அதே மாதிரி தயாரிப்பாளர் உண்மையிலே வந்து அவரை பாராட்டணும். ஏன் அப்படின்னாக்கா வந்து ஒரு சுடுகாட்டு சம்பந்தமான ஒரு கதையை ஒரு ரெண்டு ஹீரோயினை வச்சு படம் எடுக்கிறாருன்னா துணிச்சல் வேணும். நிச்சயமாக அது வந்து பசி படம் நான் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி ஜர்க் ஆகி அந்த பசி படம் எப்படி ஒரு பெரிய அவார்டு படமாச்சோ அந்த மாதிரி இந்த படம் அவார்டு வாங்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அந்த கதை எழுதினவங்களுக்கும் சரி, வசன கட்சிக்காகவும் சரி, தம்பி டைரக்டர் விஜய் சந்தோஷ் ராஜிக்கும் சரி, நிச்சயமாக அது கிடைக்கும் நினைக்கிறேன். நம்பிக்கையாக சொல்கிறாங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன், எம்ஜிஆர் தம்பி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்னா ஒரு விஷுவல் ஷார்ட் வேணாமா அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது இல்லை அது வந்து சென்சாரில் வந்து என்ன பண்ணலான்னு யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, இங்கே பார்க்குறதுனா சென்சாரே தேவையே கிடையாது. அதனால் சரி பரவாயில்ல, நீங்கள் போட்டது ஓகே, எனக்கு வந்து அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் சென்சார் பண்ணிட்டீங்களா? ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நடிக்கிறத நாங்கள் லைவாக பார்க்க முடியும், எல்லாம் பண்ண முடியாது. அவன் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க, பண்ருட்டி பொண்ணு. ஆல்ரெடி பண்ருட்டிலேருந்து ஒரு சினேகா வந்திருக்காங்க, இன்னொரு சின்ன சினேகா மாதிரி வந்திருக்காங்க. அவங்களும் நல்லா வரணும், வாழ்த்துக்கள். ஏன்னா நல்லா இருக்காங்க, நல்லா. அதனால் அதை நாங்கள் பார்த்தா தான், நிறைய டைரக்டர் வந்திருப்பாங்க நமக்கு தெரியாமல், நிறைய ப்ரொடியூசர் வந்திருப்பாங்க. அடுத்து தம்பியை புக் பண்ணணும்னாலும் சரி, ஹீரோயின் புக் பண்ணாலும் சரி, அது பார்த்தா தெரியுங்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஜெயமணி அண்ணன் நடிச்சிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம சுப்ராஜ் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒரு மிகப்பெரிய டைரக்டர், அவர் உள்ள ஒரு மிகப்பெரிய டைரக்டர். ஏன்னா பாரதிராஜா கூட இருந்து அவர் மிகப்பெரிய டைரக்டர். அவர் வந்து சொல்கிறார் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் அப்போ வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் விஜயமுரளினா அழுத்தமாக சொல்கிறாரு. விஜயமுரளினா எதுவுமே ஓப்பன் டைப்பாக தான் பேசுவார். இல்லைன்னா இல்லை நாங்கள் மேடையிலே சொல்லிட்டு போகிறோம் அந்த படம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறோம், சும்மா அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லுவோம். அவர் படம் பார்த்துட்டு அழுத்தமாக சொல்கிறாருங்கும்போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் இல்லாமல் அவர் சொல்லவே மாட்டார். நிச்சயமாக உங்கள் ஆசீர்வாதத்தில் என்ன நீங்கள்லாம் சொல்லும்போது பெரிய வச்சாரு. அது நிச்சயமாக அந்த படம் பெரிய பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரு, அவர் வந்து இந்த விழாவுக்கு அவர் நாயகன்னா கூட அவர் இந்த விழாவில் பின்னாடி எங்கேயோ ஒரு தூரத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காருங்கும்போது அவரோட அவர் பார்க்கும்போது பார்த்தேன், சால்வ் பண்ணும்போது அவர் ரொம்ப நெளிகிறாரு, என்னென்னா வெக்கப்படுற மாதிரி இருந்துச்சு. சரி ஒருவேளை அவர் வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி அவர் திறமை காமிக்கிற ஒரு புதிய திறமா சார் நினைக்கிறேன். அதே மாதிரி பாடல் எழுதுன அத்தனை பேருக்கும் எனக்கு பாராட்ட சொல்கிறேன். அது மாதிரி அந்த அவங்க சொன்னாங்க, நான் வந்து செகண்ட் வேலைன்னா ஹீரோயினுக்கு சிஸ்டர் தான் நடிச்சிருக்கேனே. நான் அவங்க வந்து எனக்கு அவங்க மேலே ஒரே ஒரு வார்த்தை, தமிழ் பொண்ணு இங்கிலீஷ் பேசுது, நம்ம தாய்மொழிமா, நம்ம தாயை எப்படி ஒப்பிட்டு பக்கத்தில் போய் பேசுறது, தாய்மொழியில் தானே பேசணும். இப்போ நம்ம தான் கூட தமிழ் பேசுகிறாங்க, அவங்க வந்து குஜராத், அவங்களே தமிழ் பேசுகிறாங்க. அவங்க கூட மச்சான் அழகாக கூப்பிடுறாங்க. நீங்கள் மச்சானா அத்தானியாக கூப்பிடலாம்ல, என்ன ஸ்டூடெண்ட் அவங்க. அதனால் நீங்கள் வந்து எல்லாம் அது மாதிரி பண்ணணும் அப்படின்றது அது சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படம் வந்து பெருந்தளசிகள் என்ன சொன்னாங்க, அவரும் மனசில் இருக்கிறத எப்போதுமே வந்து வெளியில் அப்படியே ஓப்பனாக சொல்கிறவர் தான். அவருக்கு மனசு தோணலை சொல்லியிருக்காரு, ஆனால் வந்து சோகமாக இருக்க மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருக்குது, நம்ம யாருமே மறக்க முடியாது. ஏன்னா எல்லா படமும் வந்து ஒரே லவ் அப்படிலாம் லவ்லாம் இப்போ இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதெல்லாம் சும்மா பாருங்கள், லவ் பண்ணிட்டான்னா பெட்ரோல் ஊற்றி கொடுத்துட்டு போகிறான், அவன் எப்படி லவராக இருக்க முடியும்? சமீபத்தில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து லவ் கிடையாது. லவ்னா நம்மளோட உயிர் எப்படி நம்ம கொல்ல முடியும்? லவ்னா ஒருத்தர் லவ் பண்ணால் அது லவ் தான் உயிர் மாதிரி இருக்கணும், அதை விட்டு கொலை பண்ணுறான் ஒருத்தன். அந்த லவ்ங்கிறதோட இந்த மாதிரி கான்செப்ட் நல்ல வெற்றி பெறணும், இந்த மாதிரி படங்கள் வரணும். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம மலையாள படம் பார்த்தாலும் சரி, இல்லை கொரியன் படம் பார்த்தாலும் சரி,
அதில் வந்து யதார்த்தமான கதையை தான் எடுக்கிறாங்க. யதார்த்தமாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, உலகம் முழுவதும் பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த படம் ஒரு யதார்த்தமான படம் என்ன, இவ்வளோ தைரியமாக இவ்வளோ துணிச்சலாக இந்த மேடையில் ஏற்றிருக்காங்க. அதனால் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அதாவது ஒரு அண்ணன் விஜயமுறையினா எப்போதுமே சொல்கிற போது ஒரு பூஜைங்கிறது வந்து நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் ஷூட்டிங்கிறது கல்யாணம், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆடியோ பங்குங்கிறது குழந்தை பெறுவதற்கான இது என்ன வளைகாப்பு விழா. இந்த வளைகாப்பு விழாவில் வந்து ஆணா பெண்ணா எதாக இருந்தாலும் சரி, ஆனால் நமக்கு நல்லபடியாக பிறக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு நல்ல கூட்டம் கூட்டம். சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் வர்றது, நம்ம எல்லாம் அது மாதிரி தான் வந்து வாழ்த்துக்கு வந்திருக்கோம். ஆம்பளை இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்து மிகப்பெரிய வெற்றி நிலை அடையணும். இந்திரா காந்தி தான் ஆனால் பிரதமர் ஆண்டாங்க, புரட்சி தலைவர் அம்மாவர்கள் பெண் தான், இந்த தமிழகத்தை ஆண்டாங்க. அதே மாதிரி அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி எந்த குழந்தை இருந்தாலும் இந்த ஆல்ரெடி மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது நம்ம எல்லாரோட ஆசை. ஏன்னா தம்பி வந்து சேலத்துலேருந்து வந்திருக்காப்புல, சேலத்தில் வந்தவங்க யாருமே பொய்ச்சு போனதில்லை, எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. அதனால் நான் வந்து மாடர்ன் தேட்டர் சொன்னேன், ஓகே அதனால சொல்றேன், இதாக இருந்தாலும் சரி ஆனால் எப்படியோ தம்பி ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம், எல்லாருக்கும் அதுதான் ஆசை. அண்ணன் வந்து ரொம்ப நல்லா பேசினார், எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்வேன். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், மனசுக்குள்ளே தான் நான் வேண்டேன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் வெளிவ வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் தயாரிப்பாளர் சேரும் சரி, எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் சரி, அண்ணன் விஜயமொழியாக சரி, மற்றும் மேடைகளுக்கு பெரிய முயற்சி பண்ணுவோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வெல்க தமிழ், நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. சப்ஸ்கிரைப் ஃபார் இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க இன் அண்ட் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லிக்கும் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட்.